ஆளுநர் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தின் பெயரை மாற்ற பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையில் அவர் நிகழ்த்தின உரை தொடர்பான எந்த விஷயங்களும் அதில் குறிப்பிடப்படவில்லை. தமிழ்நாடு தமிழகம் தொடர்பான விளக்கம் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட பார்வை என்ன சார்? அவர் அளித்திருக்கிற விளக்கத்துல வந்து ரெண்டு பொய் இருக்குங்க. ஒன்னு வந்து அவர் காசி தமிழ் தமிழ்நாட்டுக்கான தொடர்பு பற்றி அந்த கூட்டத்துல பேசின பேச்சுக்கு மட்டுமான விளக்கமாக அதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை அவர் பேச்சில் மட்டும் தெரிவிக்கவில்லை, அவர் எழுத்திலும் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் விழாவுக்கான அழைப்புதலில் தமிழகம் தமிழக ஆளுநர் என்றுதான் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு ஆளுநர் என்பதை தவிர்த்திருக்கிறார், திட்டமிட்டு அதை எடுத்திருக்கிறார். தமிழ்நாடு லட்சணையும் பயன்படுத்த மறுத்திருக்கிறார். எனவே பேச்சுக்கான விளக்கம் சொல்லிட்டு எழுத்துக்கான அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்வது பொருத்தமல்ல. அப்படின்னா எழுத்துக்கான விளக்கத்தை யார் கொடுப்பது என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது, அந்த காலத்தில் தமிழ்நாடு இல்லை என்று ஒரு புதிய புரளியை கலப்புகிறார். எந்த காலத்திலும் தமிழ்நாடு இருந்துச்சு, இவர் அழைப்புதலில் மட்டும்தான் தமிழ்நாடு இல்லை. மற்ற எல்லா காலத்திலும் தமிழ்நாடு இருந்தது. சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு இருக்கிறது, சிலப்பதிகாரத்துக்கு முந்தைய எழுத்துக்களிலும் தமிழ்நாடு இருக்கிறது. எனவே இப்ப இவர் கொடுத்திருக்கிற விளக்கம் புதிய பிரச்சனையை கலப்புகிறது. அந்த காலத்தில் தமிழ்நாடு இல்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆளுநர் எப்படி சொல்ல முடியும்? அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது வந்து இலக்கிய அறிஞரா? அந்த காலத்தில் தமிழ்நாடு இருந்தது என்பதற்கு எவ்வளவோ இலக்கியங்களை வந்து எல்லாரும் எடுத்து மேற்கோள் காட்டியாச்சு. எனவே மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கலப்புகிற ஒரு ஆளுநராக இவர் இருக்கிறார். அந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியான உணர்வு நாடியான பிரச்சனையை மீண்டும் மீண்டும் கிளறுகிறவராக இவர் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய விளக்கத்தின் மூலம் நான் அறிவது. ஆளுநரின் இந்த விளக்கமானது போதுமானதாக இல்லை அல்லது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வெங்கடேசன். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திரு ரவிக்குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஆளுநர் தற்போது தமிழ்நாடு தமிழகம் சர்ச்சை தொடர்பான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை அல்லது ஏற்புடையதாக இல்லைன்னு பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றனர். ஆளுநருடைய இந்த விளக்கம் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அவருடைய அந்த தவறுக்கு சரியான எதிர்வினையை ஆற்றியது. சட்டப்பேரவையிலும் சரி, அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரிடத்திலே உடனடியாக அது தொடர்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புகார் அளித்தார். அதன் அடிப்படையிலே அந்த புகார் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையிலே ஆளுநர் அங்கே கூப்பிட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே இதற்காக விரைந்து சரியான முறையில நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசினுடைய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த குடியரசுத் தலைவருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆளுநர் அவர்கள் இப்பொழுது பூசி மெழுகுகிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். காசி தமிழ்ச்சங்கத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் தான் அதை தமிழகம் என்று நான் குறிப்பிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் குறிப்பிட்டிருந்தால் அதை யாருமே பொருட்படுத்தி இருக்க மாட்டார்கள். அதற்கு மாறாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே அவரே ஒப்புதல் அளித்த அவரது உரையிலே தமிழ்நாடு என்ற சொல்லை அவர் உச்சரிக்க மறுத்தார். அதை விட்டுவிட்டு உரையை படித்தார். அதன் பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து அனுப்பப்பட்ட பொங்கல் விழா அழைப்பிதழிலே தமிழ்நாடு அரசினுடைய இலச்சினை நீக்கப்பட்டது. அது மட்டுமன்றி அவர் தன்னை தமிழக ஆளுநர் என்று குறிப்பிட்டிருந்தார். இது எல்லாமே வேண்டுமென்றே அவருக்கு தெரிந்தே நடைபெற்ற தவறுகள். தமிழ்நாடு அரசு என்றுதான் சட்டப்பூர்வமாக பேரறிஞர் அண்ணா காலத்தில் இந்த மாநிலத்தின் பெயர் மாற்றப்பட்டது. அதை சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அதை மாற்றி சொல்லுவதற்கான அதிகாரமும் எதுவும் அவரிடம் இல்லை. எனவே இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற இந்த விளக்கம் என்பது ஏதோ பூசி மெழுகிற விளக்கமாக இருக்கிறது. இருந்த போதிலும் இனி அந்த தவறுகளை அவர் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.